அந்த எட்டு வகைப்பட்ட சித்திகளை என்னென்ன பாருங்க. முதல்ல அனிமா, எட்டுல முதல் அனிமா. அனிமா என்பது பெரிய பொருள், சின்ன பொருளாக்கினார். அந்த பாட்டு பஸ்ல ஏறுறோம், நமக்கு ஒரு டிக்கெட் போட்டுருவான். இந்த அனிமா சக்தி இருந்ததுன்னா ரெண்டு வயசு பிடிக்காரு டிக்கெட் கிடையாது. இந்த சக்தி நமக்கு டிக்கெட் கிடையாமலே எங்கேயும் தப்பிச்சேன். ரயிலில் 12 வயசு தான் டிக்கெட்டு, அதனால 5 வயசு பேரை மாறிடலாம். இறங்கினவுடனே திரும்ப படையாது. மகிமா என்பது சிறுசு பெருசாக இருக்குது. பெருசு சிறுசாக முதல் சிறுசு பெருசாக இருக்குது. நிறைய இருக்கிறாள் கட்டி சிறுசாக இருக்குது, நினைச்சா பெருசாக இருக்குது. மகிமா அது ரெண்டாவது ஆற்று. மூன்றாவது ரஹிமா, மிகுந்த கனமான பொருள் லேசாயிரும். இந்த மலை அரியர் முறை எடுக்க நினைச்சோம்னா இந்த ஆற்றலுடையவர்கள் சின்ன கால அதிகாரம் கொண்டு போயிருந்தான் ரஹிமா. அதுக்கப்புறம் கரிமா, சின்ன பொருளை பெருசாக்குறது அந்த ஆற்று, பெருசு சிறுசாக்குறது ரஹிமா. கரிமா என்பது பெரிய பொருள் ஆக்குறது, சின்ன பொருள் பெரிய பொருளாக்குறது. அமெரிக்கால நியூயார்க்ல ஒரு அழகான ஹோட்டல் இருக்கு, அந்த அடத்தோசார பிரமாதமா அப்படியா அப்படி நினைச்சா போதும், வெறும் நேரம் வந்துடும். விரும்பியவருடைய உடம்புக்கு நம்ம பாஞ்சிடலாம். கொடு விட்டு திருமல நாயனார் என்ன செய்தார், இறந்து கிடக்கிற முதன் உயிரில் தன்னோட உடல்ல ஒரு உயிரை பார்த்து. அதுக்கப்புறம் ஈசத்துவம், எல்லாருக்கும் மேலான ஆட்சி செய்கிற பேராற்றல் நமக்கு ஈசத்துவம். எலெக்ஷன்ல செலவழிக்க வேண்டாம் ஜெயிச்சேன், ஈஸியா முதலமைச்சரா பிரதமந்திரி எல்லாம் ஆயிடலாம். ஈசத்துவம் கடைசியில வசித்துவம், எல்லாரையும் கவர்ந்துடணும் கவரக்கூடிய ஆற்று. இப்படி எட்டு வகைப்பான அந்த அட்டமாசி நம்மவர்கள் இந்த அட்டமாசக்தி இல்லாதவர்களையே சாமியார் நம்பிக்கிட்டு இருக்கோம். சில பேர் சின்ன ஏதாவது ஒரு சிறுதெய்வ வழிபாடை வச்சு அதுல சில மேஜிக் காட்டுறாங்க, உடனே அவங்கள பார்த்து இப்ப இந்த மாதிரி சாமி உலகத்தில் உண்டான அது முட்டாத்தரத்தையும் முட்டாத்தரம். திருநெல்வேலியில துவாரகா ராஜ்யம் ஒரு ராஜ்யம் சொன்னேன், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால அந்த ராஜ்யம் திறப்புறம் நடந்தது. அப்பொழுதுல மாவட்ட கலெக்டர் அந்த விழாவுக்கு சீஃப் கெஸ்டா அழைக்கப்பட்டிருந்தார். அதுல பிரதம விருந்தாளி யாருன்னு கேட்டீங்கன்னா பண்டிமல சுவாமி இருந்தார். பண்டிமல சுவாமி ஒரு சாமி இருந்தார், அவர் சித்திருக்கள் நடுவார். உங்களுக்கு அவர் யாரு மாதிரி இருப்பாருன்னு சொன்னா அந்த சாய்பாபா எடுத்துக்கோங்க. டக்குங்கிற மோதிரம் வந்தது, மோதிரத்தை பக்கத்தில் உள்ள அரசியல்வாதிகள் இதை வச்சுக்கிட்டு அவரை பெரிய தெய்வமா சொன்ன. பண்டிமல சுவாமி மேடையில் இருக்கிற மாவட்ட கலெக்டர் கதை இந்த லாட்ஜி திறந்தாச்சு, திறப்புல நடந்துச்சு. உடனே பண்டிமல சுவாமி என்ன அறிவிப்பு கையை நிட்ட ஒரு அழகான பெரிய ரோஜா மாலை வந்துச்சு, அது அப்படியே கலெக்டருக்கு போடுற. கலெக்டர் முகத்தை பார்த்தீங்கன்னா பயப்படுது, பயப்படுது, ஒருவேளை பாம்பாயிடுச்சுன்னா கடையில வாங்கி ரோஜா பாருனா பரவாயில்ல, தைரியமா கழுத்து நிட்டுவாரு. இவர் கையில மாலை கொண்டு வந்தாரு, கழுத்துல போறா எவ்வளவு நேரத்துல தியாக பாம்பாக போகுதோ, சீக்கிரம் கழுத்துங்க நிலைமை பார்த்தீங்கன்னா. இது போய் அதை அவங்க மதிக்கணுமாயா, ரோட்ல மந்திரவாதி வரான், படிக்கூடம் வந்து காட்டுறான், ரோட்ல கூடு பேசிட்டு ஒரு 100 பேரை கூட்டுறான் நடு ரோட்ல கிழ அப்படியே தப்பால மண் அழுதான், என்ன மதமா சொல்லுதான், கொஞ்ச நேரத்துக்கு மேல திறந்துட்ட பூந்தி ஆயிருங்க. ஆகவே நீதாம்பா என் கடவுள், எவ்வளவு சொன்னா எவ்வளவு முட்டாத்தனும். அந்த ரோட்டை கிடக்கிற மண்ணை பூந்தி ஆக்குறவன் ஊர்ல உள்ள அவ்வளவு மண்ணையும் பூந்தி ஆக்கி வித்துடலாமே, அப்படி ரோட்டுக்கு வர வேண்டாம். இந்த மாதிரி கடையில ஒரு துண்டை விட்டு போடுங்க, நம்ம விசப்படுங்க, இது இது வேணுமா ஐயா. அதனால இவங்களே தான் தெய்வம்னு கருதாதீர்கள். பரமேஸ்வரர் ஒருவன் தான் நமக்கு சித்த, எல்லாம் வல்ல சித்தரான படலம் 64 திருவிளையாடல், எல்லாம் வல்ல சித்தர் சிவருமான, அவரை வணங்கினா எல்லாம் நமக்கு கலந்து கிடைச்சிடும். அஷ்டமா சித்தியம் எப்படி வந்தது,
சுந்தரம் சுவாமியை திருவடி வணங்கினார். இவர் வந்துருச்சு. இவர் கேட்கிற சுவாமி எனக்கு கட்டமா சக்தி கொடுங்க. இவர் கேட்கவே இல்லை. தன்னால வந்து சேருது அவருக்கு. இது எனக்கு பயன்படுதுன்னு அப்படின்னு சேருகிறார். எனவே கல்யாணிக்கு கரும்பு குட்டினப்படலாம் பார்க்கலாம். எல்லாம் சித்தர் செய்தவர். இன்றைக்கும் மதுரையில போயிருந்தா எல்லாம் பல சித்தர் சொல்லிங்க இருக்கு. அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வடக்கு பிரகாரத்தில் சுவாமி வடக்கு வடமே இருக்கும் முறையில். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா துர்க்க சிறையில் அப்படி சொன்னதான் எல்லாருக்கும் விளக்கம் தான் சோசிய சிறீர் எலுமிச்சம்பளத்தை ஒரு அமுக்கு அமுக்குங்க அது போன அடையிட்டு வெளிய சதையெல்லாம் ஓடிடும். அதுக்கப்புறம் யார்தான் அப்படி சொல்லிட்டீங்க எலுமிச்சம்பளத்தை போட்டு நசுக்கலாம் ஐயா. ஏன்னா எவ்வளோ ஒரு பாவம் எலுமிச்சம்பளம் மங்களமான பொருள். அதை கொண்டு போய் அங்கே நச்சு விளக்கு தீபத்தை கொண்டு போங்க வீட்டில இருந்து. இப்படி எல்லாம் துர்க்கை சன்னிதி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சித்தம் கேட்பார். அருமையா இருக்கு. அவர் கண்குள்ள இன்னைக்கு அவன் பாருங்க அழகு அழகாக போயிடும். மதுரையில் வடமேற்கு முறையில் சுவாமி ஜம்மன் அப்படியே அருள் புடி கண்களை பார்த்து நீங்கள் இப்படித்தான் அந்த மூர்த்திக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நிமிஷம் அங்கே நின்று நம்ம தரிசனம். அப்படிப்பட்ட சித்தர் நம்முடைய பெருமைகளுக்கு ஒரு மனநாள். உலகத்தை ஏமாற்றுறதுக்கோ உலகத்தை தன்வசப்படுத்துறதுக்கோ அவர் கேட்கல. இந்த உலக பெருவிட்டு நீங்க இருந்தால் வேணும் அவருக்கு ஆசை. சுந்தர பெருமான சுந்தர திருவடிகளை வணங்க 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 எல்லா ஆற்றலும் அவருக்கு வந்து சேருது. அதான் நம்ம வாயில சுந்தர பெருமானுடைய பாதம் அடைக்கப்பட்ட இடம். அவர் பதிகத்தை படிக்க 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 நம்ம இடரெல்லாம் கழிஞ்சுவோம். இடம் கிடையா அவரிடம் கண்பார்வை இறந்து போய் இங்க வந்து பாடுறீங்களா அப்படியாக கண்டு திறந்திருக்கு பார்க்கிறார். இங்க பார்த்தாலும் செம்பன் மாளிகை சூழ் திருமுல்லை வாயிலா. செம்பன் மாளிகை எங்க பார்த்தாலும் செம்பன் மாளிகை பக்கத்துல அந்த பாலாற்று கரையில ஒரு காட்சியை பார்க்கிறார். என்னெல்லாம் ஒரு காட்சியில அஞ்சாவது பாட்டுல அருமையா வர்ணிக்கிறார். இங்க என்னெல்லாம் அந்த அருமையான ஆற்றுக்குள்ள போகுதுன்னு சொல்றத சாமி வர்ணிக்கிறப்ப ஆச்சரியமா கண்களில் இல்லைன்னு சொல்ல முடியும். சந்தன வேரும் காலையில் குரலும் தன்மையில் பீனையும் கரியின் தந்தமும் தரள குடைகளும் பவள கொடிகளும் சுமந்து கொண்டு உந்தி வந்திரி வாயும் வடகரை முல்லை வாயிலாய் வாசிலாமணிங்கிற சுந்தரபெருமான் ஒரு திருவிழா இருந்தான். அவன் நினைச்சாருன்னா கண்ணு விட்டாக்குன்னு வந்துடும். முதலை வாயிலிருந்து பிள்ளை எடுத்த சுந்தரம் சுவாமிகளுக்கு இந்த கண்ணா திரும்பப்பட முடியாது. நமக்காக இறக்கப்பட்டு எல்லாரும் பிற்காலத்துல கண்ணோய் வந்தா வலதுகள் கஷ்டப்பட்டா மீனாடுங்கி பாடு, இடதுகள் நோய் வந்தா ஆழ்ந்தான வந்து பாடு. நம்ம காப்பாத்திருக்க நடந்த திருவிழாடலை ஒழிய சுந்தரமு சாமியை நம்மளை போல ஒரு ஆள் நினைக்க கூடாது என்பதை சொல்லிக்கொண்டு நாம் தொடர்வோம். சுந்தரம் சாமியை வழிபாடு செய்தால் எல்லா சித்திகளும் வந்துச்சு. இப்பொழுது ஒரு கேள்வி. 11 திருப்பாளர் என்று கூறினீர்கள் பாதிக்காரா தாண்டி இருக்குமா பிரசங்கம் எப்ப முடியும் ஒரு ஐடியா கொடுங்களேன். உங்களை சில பேர் கேட்க மாதிரி இருக்கு. ஆனா 6வது பாட்டு வந்தாச்சு பாதிக்காரா தாண்டியாச்சு. 11 பாட்டு 5 தாண்டி 6 வந்தாச்சு. இது 7வது திருப்பாளர் பார்க்க போறோம். இன்னவாறே இவர் ஒழுக ஏறு கொடிமேல் உயர்த்தவர் தாம் பொன்னின் கடல்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வழக்கு உரைத்து மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டி ஆண்ட வந்தொண்டர் சென்னி மதிதோய் மாடமலி கொடுங்கோடுரை சேர்வுற்றாரே. இந்த சமயத்தில் ஒரு செய்தி கிடைக்கிறது. வந்தொண்டராகிய சுந்தர பெருமானை திருமண கோலத்திலிருந்த சுந்தர பெருமானை அடிமை என்று சாதிப்பதற்காக பிரம்மவிஷ்ணுக்கள் தேடி அறிய முடியாத பாதங்கள் அந்த அருமையான திருமண மண்டபத்திலே பதிந்து ஒரு வயோதிக வடிவத்தில் வந்து நீர் எனக்கு அடிமை என்று சாதித்தாரே வழக்குரைத்த வள்ளல். அவரால் ஆட்கொள்ளப்பட்ட வந்தொண்டராகிய சுந்தர பெருமான் சேரநாட்டில் பெரும் கொடுங்கோளூரை போய் சேர்ந்தார். அங்கே சேரமான பெருமான் நாயனாரும் சுந்தர பெருமானும் அங்கே அரவலாகிக் கொண்டிருக்காச்சு. இப்பொழுது அவர் உள்ளத்துல ஒரு நிகழ்ச்சி வருது. ஒரு குறிப்பு கிடைக்குது. சுந்தரம சுவாமிகள் கைலாயத்திற்கு வெள்ளையானையிலே போக போகிறார் நாளைக்கு என்று அவருடைய குருபக்தியினால மறுநாள் நடக்கிறது முதல் நாளே அவர் தெரிஞ்சு போச்சு.
ஆனாலும் அறிய முடியாத விஷயம். பரமேஸ்வரன் சுந்தரம சுவாமிகள இந்த பூவரத்தில் 18 ஆண்டு வாழ்ந்தது போதும், வருகை என்று விளையாடை அனுப்பி திருவஞ்சை களத்திலிருந்து அழைக்கிற செய்தி இவர் திருவுலகத்தில் குறிப்பு தெரிஞ்சு போச்சு, மனசுல தெரிஞ்சு போச்சு, பெரியவர்கள் தெரியாது. நாளை நான் இங்கே ஜீவ சமாதி கூட போறேன் அடியார் என்று சொன்னார் வேலப்பத்தி சுவாமி 10வது குருவாசம். இந்த படத்தில் இருக்க திருவாளர் 10வது குருவாசம். நாளை நான் ஜீவ சமாதி கூட போறேங்கிற மறுநாள் அமர்ந்தார். அப்படியே அமர்ந்த குலத்திலேயே அந்த ஜீவ சமாதி நிலைக்கு வந்தாச்சு. பெரியவங்க தெரியும் எதிர்காலம் இவருக்கு அந்த குறிப்பு தெரிஞ்சு போச்சு. என்ன செய்யறா பண்ண, அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை, அஞ்சை களத்து அமுது உண்ட அமுதை, நஞ்சு உண்ட அமுதை பரவி அனைவருவார் செஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழிய தேவர் பெருமான் அருளாலே மஞ்சள் திகழும் படகைலை பொறுப்பில் எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய மிக்கு இங்கு உணர்ந்தார் நீடே மெடலை குறும்பனாரு நம பார்வதி பதையே. இவர் உள்ளத்துல அந்த காட்சி தெரியுது. சேரநாடு எங்க இருக்கு? மலையாள நாடு கொடுங்கோடு. திருச்சூரை தாண்டி குருவாயூர்ல இருந்து 60 கிலோமீட்டருக்கு அப்பாது இருக்கு திருவஞ்சிக்கலாம். கொடுங்கோடு தெரிஞ்சா பழைய பார்க்கிறேன். தலைநகரம் கொடுங்கோடு, சேரமான பெருமானோட தலைநகரம் திருவஞ்சிக்கலாம் 1 கிலோமீட்டர். அங்கிருந்து அவர் தலைக்கு தலைமாலை வகுத்ததென்னே தேவார் படிக்கிறார். படிக்கும்போது சிவருமான அருளான அங்கிருந்து கைலாயத்துக்கு புறப்பட போறாருங்கிற அந்த குறிப்பு பெருமிழ குருமனானார் கீழக்கழக்கவர பக்கம் இருக்கிற அவருடைய உள்ளத்திலே தெரிஞ்சு போகுது. அவருக்கு மேல மலையாளம், இவர் கிழக்கு இருக்கிறார். போன்லாம் கிடையாது, செல்வன்கள்லாம் கிடையாதுங்க அந்த காலத்தில். திருவிழா குறிப்பு தெரிஞ்சு போச்சு. உடனே பார்த்தார், அவர் இல்லாம நான் இந்த உலகத்துல வாழவா? எங்க நாயகன் நான் இங்க சுந்தர பெருமாள் பூவரத்துக்கு போயிட்டாருன்னா நான் இன வாழ தெரியும் என்று ஒரு முடிவெடுத்தார் பெருமிழ குருமன. என்ன செய்யறார்? மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்தவன் தொண்டர் நன்னிற்கு அறிய திரு கைலை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணிற்கு அறிய மணிகணிய வாழ்வார் போல வாழேன் என்று எண்ணி சிவந்தாள் நின்றே சென்று அடைவன் இன்றே சென்று அடைவன் யோகத்தார் என்பார். நாளைக்கு எங்கள் நாயகர் செல்கிறார், அவரை பிரிந்து நான் இங்கே வாழ மாட்டேன். கண்ணில மணி இல்லாதவர் காண முடியாது போல சுந்தர பெருமான் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல, எனவே வாழ தெரியும். ஆகவே நாளை அவர் அங்கே செல்வதற்கு முன்னால் இன்றே நான் சிவபெருமான் திருவடி செல்கிறேன். அங்கே ஆடி சுவாதி சுவாமி சொல்கிறது வெள்ளையானே, ஆடி சித்திர முதல் நாள் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் குருபதி இவர் குருபதி. ஆகவே என்ன செய்தார் பாருங்க, இப்பொழுது தன்னுடைய ஆவியினை தன் உயிரினை அப்படியே சிவலோகத்துக்கு கொண்டு போறார். எப்படி கொண்டு போறார் பாருங்க. நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்ம நாடி வழி கருத்து செலுத்த கபால நடு எனவே முன் பயின்ற நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அடைவார் மூல முதல்வர் திருப்பாதம் அடைவார் கைலை முன்னடைந்தாரே பார்வதி அட்டமா சித்தியிலே வல்லவராகிய நாயனார் பிரணயம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணயம் என்று யோக நிலையில இருந்து 3 நரம்புகள் எடைகளை பிங்களை நடுவே முதுகுத்தண்டு நடுவே ஒரு நரம்பு போகுது சுழுமுனை. அந்த சுழுமுனை நாடி வழியாக தன் பிராண வாயு மூலமாக தன் உயிரை அப்படியே மலையேற்று 6 ஆதாரங்களை தாண்டுகிறது. ஓம் என்று சொல்ல பிரணா மந்திரத்தினால கபால ஓட்டின் நடுவே அது அப்படியே பாய்ந்து வெளியே வருது. 12 கிலோ தூரத்தில் பிரம்மரந்தரம் ஒரு இடத்துக்கு அந்த உயிர் செல்கிறது. பரமேஸ்வரன் ஆணையினால அப்படியே கைது முதல் நாளே கைப்பிட்டார் பெருமிழ சுந்தர பெருமான் மரணத்தான் வர அவர் பிரிஞ்சு அப்படியே கும்பிட்டு அவர் வரவேற்க
கேவன் பாதமுற கைலை பொறுப்பர் அடியடைந்த மிழலை குறும்பர் கடல் வணங்கி மயிலை புறங்குள் மென்சாயர் மகள் மகளிர் கிளவி ஆடினொடும் குயிலை பொருவும் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவாம் அரகரம பார்வதி பயில செறிந்த யோகத்தால் யோகனையில் இருந்த அற்புதமாக யோக பயிற்சியில் நாயனார் பறவை கேள்மல் பறவனாச்சியாருடைய கணவனாகிய சுந்தர பெருமான் பாதத்திலே சேர்வதற்காக கயிறை பொறுப்பர் அடி அடைந்த கயிறைக்கு இவர் ஏன் சென்றார் சுந்தரபிரசாத தான் அவரை எதிர்வடங்கி வரவேற்க கயிறை பொறுப்பர் அடி அடைந்த மிழலை குறும்பர் தாழ் வணங்கி அவர் பாதங்களை வணங்குறேன் மிழலை குறும்பர் கடல் வணங்குறேன் அதனால எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்குது அதனால இன்னொரு சரத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் நான் இல்லை சேகர சுவாமி இதோட நீங்க பூச்சி கவலைப்படாது இன்னொன்னு இருக்குன்னு அவர் சொல்றாரு இவ்வாறு அற்புதமான மிழலை குறும்புடைய கடல் வணங்கினேன் இனி மயிலை புறங்குள் மென்சாயல் மயில் அம்மா கரைக்கணவன் அந்த நடக்கிற கடையை பார்த்து வெக்கப்படுவான் மயிலை புறங்குள் மென்சாயல் மகளிர் கிழவி யாழினோடும் அழகான வீணையும் வீணையிலே வருகின்ற இன்னிசையை விட நம் தாயினுடைய அற்புதமான குரல் ஒலி இருக்குது அது மேலும் இனிமையா இருக்கணும் அந்த தாயார் குயிலை பொறும் காரைக்கால் அம்மையார் இதை விட மேலாக இனிமையான அற்புத திருவந்தாதியை பாடி அருளினாலே அம்மா அவங்களுடைய பெருமையை சொல்ல கேட்கிறீங்களா என்று சேக்கலாத பெருமான் இங்கே தோற்றுவாய் செய்கிறார் பதினோராம் பாடல் இந்த அளவிலே பெருமனின் குருமனானார் திவ்ய சரிதம் பூர்த்தியாகிறது பதினோரு பாடல்களாக நாயனாருடைய பெருமையெல்லாம் சொன்னார் கண்ணால தரிசிக்காத சுந்தர பெருமானை அகக்கண்ணால தரிசித்து நாளை கைலைக்கு செல்லியிருக்கிறார் செய்தி சுவாமிகள் அருளால் பெற்ற உடனே தன்னுடைய யோக நிலையிலிருந்து தன் உயிரை அப்படியே கைலாயத்துக்கு அழைத்து சென்ற நாயகர் பெருமையில் குருமனாயன செயற்கை நம்மளால முடியுமா நினைச்சு பாருங்கள் அந்த காலத்துல கணவன் இறந்து போனா உடங்கட்டை ஏறுதுன்னு ஒரு இருந்துச்சு மனைவியும் அதோட தள்ளிவா சரியில அதான் போனா உங்களுக்கு தள்ளிப்படணும் அது ஏற்றுக்கொள்ளதில்ல மனசுல அந்த உறிஞ்சிப்பார் இங்கே நாயகன் சுந்தர பெருமான் நாயகி பெருமளுக்கு குருமனார் என் தலைவு போயிட்ட நாயக்கு இங்க இருக்கிற என்று நினைக்கிறார் பெருமை குருமன அப்ப அதற்கு ஏதுவாக அவருடைய யோக நிலையில் இருக்கிற வேற சிந்தனையே கிடையாது திருமணமா இருக்கா பிள்ளைகளுக்கு உண்மையில பத்தில முழு திறவு சுந்தர பெருமான் திருவடியே வணங்கி வணங்கி வணங்க அப்படின்னு ஆகவே ஆடி சித்திரையில கைலைக்கு போயிட்டார் மறுநாள் ஆடி சுவாதி தான் சுவாமி படைத்தான் என்று பாடி பாடிக்கொண்டே அங்கு போற அங்கே சென்று இந்திரன் மால் பிரமன் எழுதார் தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அறிவிருந்தான் அருள் விருந்தான் என்று சுந்தர பெருமான் பாடிக்கொண்டே செல்கின்ற அந்த அற்புத காட்சி கைலையிலிருந்து இவர் பார்க்கிற குருமனாயனார் சுவாமி நாரக்கன் இது வரைக்கும் பார்க்கிறவர சுந்தரம் சுவாமி இதுவரை தரிசிக்கிற கைலையில வச்சுதான் சரிதைக்கு வாய்ப்பு கிடைச்சது என்று சொல்லி இந்த நாயனாருடைய அருள் வரலாறு நாம் சுந்தரம் சுவாமியுடைய திருவடி எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்பதையும் குருபக்தினால எதையும் சாதிக்கலாம் என்பதும் குருபக்தி தான் குருபக்திக்கு ஏடு இணை குருவை பற்றி குரு எப்படி சோதனை பண்ணாத குருவா சிவர் பண்ணார் அப்படின்னு சொல்லுவோம் இவர் நம்மளோட வயசு குறைய இவர் இப்படி குருவா இருக்கலாம் இந்த ஆராய்ச்சியில பண்ணக்கூடாது குருவனா அத சிவர்மான பாய்க்கு தெளிவு குருவேன் திருமேனி காண்ட குருவே திருமணி அப்படி தரிசனம் பண்ணாலே நமக்கு தெளிவு தெளிவு குருவின் திரு நாமம் சப்பன் அப்படி திருநாமங்களை நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தன அதுவே தெளிதான் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டன அப்படி திரு உபதேச மொழியில கேட்கணும் தெளிவு குரு ஒரு சிந்தித்தந்தானே என்று திருமணனாக பேசுவார் என்று சொல்லிக்கொண்டு குருபக்தியினுடைய உச்சக்கட்டத்தில் நமக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற நாயனார் பெருமளில் குடும்ப நாயனார் என்று சொல்லி அவர் திருவடி பலர்களை நாம் எல்லோரும் ஒரு சேர வணங்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நினைவு செய்வோமாக அடுத்த சிந்தனை காரைக்கால் அம்மையார் புராணம் இன்றல்ல அடுத்த தடவை காலப்படாது என்று காரைக்கால் அம்மையார் புராணத்தை பணிய சொன்னார் அது
தனியா பேசுங்க, நல்லா நிறைந்த பல சீனிகள்லாம் சொல்லணும். ஏற்கனவே இப்படிதான் ரெண்டு நிகழ்ச்சியில இருந்து மனாவுக்கு வந்து இந்த கலைப்பா இருக்கு. அதனால இது வந்து மென்டல் ஒர்க் பத்தியில அதனால கொஞ்சம் ஓய்வு கொடுத்த முடியும் உங்களுக்கு. அது போல தான் நான் எப்படி இருக்குன்னா அது மாதிரி உங்களுக்கும். அதனால ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அம்மாவுடைய சிந்தனையை நாம் எல்லாரும் ஏற்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பெருமிழை குருமனான திவ்ய திருமணி மலர்களை நாம் எல்லோரும் வணங்கி சுந்தர பெருமானுடைய பாத மலர்களை வணங்க கற்றுக்கொள்வோமாக. ஏனென்றால் மூவருக்கு நால்வர் பெருமக்கள்ல அவர் உயர்வு இவர் உயர்வுனா இந்த ஆராய்ச்சி பட்டிமன்றமே கூடாது. ஏன்னா அப்படி ஒரு நல்ல தமிழ்நாட்டில் இருக்கு. ஏனென்றால் நால்வர் பெருமக்கள்ல திருநாவுக்கர சுவாமி மத்தனம் கும்பிட கூட்டம் கூட்டம் இருக்கு. ஏன்னா அவர் பிராமணர் அல்லாதவர், மத்த முழுவதும் பிராமின்ஸ். அதனால அப்பரடிகள் குருபிஜி நினைவு நாள், குருபிஜி சொல்லுங்க நினைவு நாள். இப்படி துவேஷம் பிடிச்ச கூட்டம் தமிழ்நாட்டு திருநாவுக்கரசு மத்தனம் குணம் அதனால நமக்கு தெளிவான வழிகாட்டியை பெற்று நாம் நல்ல பாதையில, அதுல கொஞ்சம் பேர் இருந்தாலும் போதும், நிறைய கூட்டம் வேண்டாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் பேர் இருந்தாலும் உறுதிப்பாடோட வாழ வேண்டும் என்று நம்ம சுவாமி மாசுராமேஸ்வர பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு நாம் எல்லோரும் இந்த அரிய சிந்தனையிலே பங்கேற்று உள்ளம் மகிழ்ச்சியோடு இன்னும் திரும்பமாக கூறிக்கொண்டு இப்பொழுது நமது நம்பியாண்டார் நம்பிகள் 11 திருமுறையிலே நாயனாருடைய அருள் வாழ்க்கையை எப்படி நமக்கு எடுத்துரைக்கிறார் என்பதை காணலாம். சிறை நண்புனல் திருநாவலூராழி செழுங்கை கீரை நன் கடல் நாளை எய்தும் இன்னருள் போற்ற இன்றே பெரை நன்முடியன் அடி அடைவேன் என என்று உடல் பிரிந்தான் அரிணன் மலர்த்தா மிடலை குறும்பன் என்னும் நம்பியே. நம பார்வதி பதையே அது 11 திருமுறை திருத்தொண்டர் புராணசாரம் குற்றவனுடைய உமாவை சிவாச்சாரிய சுவாமி அவர்கள் இந்த நாயனாரை எப்படி வழிபாடு செய்கிறார்கள். கொண்டல் பனிபலர் சோலை மிழலை நாட்டு கோதில் புகழ் பெருமிழலை குறும்பனார் சீர் அண்டர் விரான் அடியவர்க்கு அடியாராகும் மாதவர் அடியார்க்கு அடியாராகும் ஆதரவார் அணுக்கவன் தொண்டர்க்கு ஆளாய் மண் தொழும் என் தரிசித்தி வாய்த்துளார் தான் வந்தொண்டர் வடகையிலே மறுவினாள் முன் என் திகழோ மறை மூல நெறி உடேகி இளங்கொழி சே வடகையிலே எய்தினாரே. நம பார்வதி மதையே. இவ்வாறு மாசுராமி ஈஸ்வர பெருமானுடைய திருவுருளால் நமது அன்னையாக திகழ்ந்தாயுடைய பொன்னருளாலும் நாம் இதுவரை ஸ்ரீ பெருமிழ் குருமனான திவ்ய சரீரத்தை கேட்கும் பாக்கியத்தை பெற்றோம். இன்னும் அடுத்த சிந்தனை அன்னை காரைக்காலமுடைய அற்புதமான அருள் வரலாறை சிந்திக்க அவருடைய திருவுள் துணை நிற்பதாக நம்ம நாம் பிரார்த்தித்துக் கொண்டு இதுவரை இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நாம் மனங்கணிந்த நன்றியினையும் ஆசீர்வாதம் தெரிவித்து இங்கிருந்து நாம் சங்கரங்கோயிலுக்கு திரும்புகிறோம். அங்கே சங்கரங்கோயிலில் இந்த அருமையான சிந்தனையை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக உற்சாகம் ஊட்டுவதற்காக அன்பர்களும் தாய்மார்களும் இங்கே நிறைய இருக்கிறார்கள். அவர்களை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். அதில் சிறப்பாக என்னுடைய அருமை சகோதரர்கள் சங்கரங்கோயில் தாசில்தார் சைவத்திரு கலசலிங்கம் அவர்களும் ராஜபாளத்தில் பரிந்துரை மண்டலத்தின் அமைப்பாளர் சைவத்திரு கோவிந்தராஜ் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கேட்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் திருமுறையிலே மிக்க ஈடுபாடுடையவர்கள். அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த இரண்டு நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை சிந்தித்து மகிழ்ந்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மனங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவாக இந்த அரிய சிந்தனையை உங்கள் வாழ் எடுத்துச் செல்வதற்காக சங்கரங்கோயிலுக்கு வந்து
இந்த பணியை செய்த என் அருமை தம்பி சுப்பிரமணியன் ஆர் சுப்பிரமணியன் சிவி திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் சிவச்செல்வி சுவாகோமணி அவர்களுக்கும் நாம் அனைவரும் ஒரு சேர நம்முடைய நன்றி காணிக்கையை செலுத்திக் கொண்டு நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமாக. நம பார்வதி ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் நம பார்வதி பகஞ்சே. இப்பொழுது பஞ்சபுராணம் தேவாரம் நம்முடைய சைவத்தில் கோவிந்தராஜ் ஒரு பாட்டு தேவாரம். தாயோ நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே ஆயு நின்பார் அன்பு செய்வான் ஆயு நின்பார் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளோ ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றரொட்டார் மாயமே என்று அஞ்சுகிறேன் வலிவலோ மேயவனே வலிவலோ மேயவனே. கடையவனே எனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிருதி கண்டாய் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தர கோசம் மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. நையாத மனத்தினை நைவிப்பான் நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தெருவே ஐயா நீ உலா போன்ற அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொலிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரை நோக்கிய சுந்தர நீட்டையில்லா உடல் நீத்து இணையாண்ட நிகரில்லா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டூர்த்திக்கு என் அகங்க அள்ளூரும் அமைதினுக்கு ஆன நீளப்பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தானுக்கு பல்லாண்டு குருமே அன்னரே இணை ஆண்டு கொண்டருடையாமுதே அன்னரே இணை ஆண்டு கொண்டருடையாமுதே விண்ணிலே மறைந்து அருள்புரி வேதநாயகனே கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின்கோலம் நன்னி நான்கோள நயந்து அருள்புரி என பணிந்தார் திருச்சிற்றம்பரம். நம பார்வதி பதையே மணிவளம் சுரக்க மன்னன் கோரம் உரை அரசு செய்ய குறைவில்லா உயிர்கள் வாழ்க நாமர அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேல்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் மேல்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் மேல்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் திருச்சிற்றம்பலம் பார்வதி பதையே. குடிப்பேன்